திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் ஒன்றியத்துக்கு உட்பட்டது திருச்செந்துறை கிராமம். 2000-க்கும் மேற்பட்ட வீடுகள் விவசாய நிலங்கள் உள்ளன. இங்கு ராஜகோபால் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் உள்ளது. அவசர தேவைக்காக 1 ஏக்கர் 2 சென்ட் நிலத்தை ராஜராஜேஸ்வரி என்பவருக்கு விற்க ஒப்பந்தம் செய்தார். 350,000 ரூபாய்க்கு கிரைய பத்திரம் ஏற்பாடு செய்து அதை பதிவு செய்ய கடந்த 5ஆம் தேதி திருச்சி 3ஆம் எண் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு சென்றார். அவரின் நிலம் வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது. எனவே பதிவு செய்ய சென்னையில் உள்ள வக்பு வாரியத்திடம் தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டும் என சார் பதிவாளர் முரளி கூறியுள்ளார். திருச்செந்துறை கிராமத்தில் உள்ள எந்த நிலத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றாலும் இதே நடைமுறைதான். மொத்த கிராமமும் வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என 250 பக்க நகலையும் காட்டினர். வயலை விற்றேன். விற்க போகும்போது பத்திர பதிவில் பண்ணும்போது எல்லாம் பாய்ங்கெல்லாம் இது பத்திரம் பண்ண விடாமல் ஸ்டே வாங்கிட்டேன்னு சொல்லி போய் பக்கத்தில் ரிஜிஸ்டார் போகும்போது, இது மாதிரி உனக்கு பத்திரம் ஆகாது, நீங்கள் போய் மேலே சென்னையில் போய் இன்வாய்ஸ் வாங்கிட்டு வாங்குறாரு. நாங்கள் வந்து அப்புறம் மேலே பதட்டத்தில் வந்து ஒரு வாரமாக உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். என் வயல் அங்கே இருக்குது. எங்கள் 40 வருஷம் 50 வருஷமாக நாங்கள் அந்த வயலை வச்சுருக்கேன். பக்கத்தில் யார்கிட்டையும் யாருமே எந்த இதுவும் அரசியல்வாதிங்க யாருமே வந்து இதை பற்றி எதுவுமே ஒன்றும் சொல்லவில்லை. வக்பு வாரியத்தின் கடிதத்தை படித்தபோது திருச்செந்துறை மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் 1000-க்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்த கிராமத்தின் தலையின் பத்திரப்பதிவுத்துறை இடியை இறக்கியுள்ளது என தலையில் கை வைத்து கிராம மக்கள் உட்கார்ந்துவிட்டனர். எங்கள் கிராமத்தை வந்து சன்னி வகுப்பாதத்தில் மொத்த கிராமத்தையும் எடுத்ததாக சொல்லி எனக்கு வந்து 5/8/5/9/2022 தகவல் வந்தது எனக்கு. அங்கே உள்ள ரீஸ்டாமணி தகவல் கிடச்சி அது சம்மந்தமாக நாங்கள் கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மற்றபடி அது டிஐஜி அதிகாரியும் தொடர்பு கொண்ட போது இது சம்மந்தம் சரியான ஒரு தகவல் தெரிவிக்கலை. அது சம்மந்தமாக இந்த ஊரில் முஸ்லீம்கள் வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஏன்னா 1927-28 ரீசெட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்டுன்னு இப்படியும் ரெக்கார்டு உள்ளது. அந்த ரெக்கார்டில் முஸ்லீம்கிட்ட எந்த ஒரு நிலமோ வீட்டு முன்னே இல்லை. அது சும்மா ரெக்கார்டு என்ன உள்ளது, அதை நான் ஏற்கனவே பல முறை வந்து ஆய்வு செய்திருக்கேன் அந்த ரெக்கார்டில் வந்து. அதில் வந்து திருச்செந்துறை கிராமத்தில் முஸ்லீம்களுக்கு எந்த இடமோ நிலமோ வீட்டு முனையே கிடையாது. 28 ரீசெட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்டில் உள்ளதே இல்லை. அந்த காலத்தில் உள்ள பட்டாதாரர்கள் சும்மா 25 பேர் பிராமின் மற்றும் சிலர் அவங்க பேரில் தான் லேண்ட் ரெக்கார்டில் இருந்துக்க ஒழிஞ்சு மற்றபடி இந்த வந்து முஸ்லீமுக்கு உண்டானதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதே போல் எங்கள் ஊரில் வந்து மானேந்தி வள்ளியம்மன் சொல்லி சுந்தரேஸ்வர சுவாமி கோயில் உள்ளது. அது கிட்டத்தட்ட 1050 வயசுக்கு முன்பு உள்ள பழமையான கோயில். அது சம்பந்தமாக நான் வந்து பொறுப்பில் இருந்த பொழுது தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்தினர் ஆய்வு செய்ய வந்தபோது அது சம்பந்தமாக ஒரு சில தகவல் எனக்கு தெரிய வந்தது. அதே போல் இங்கே ஸ்ரீரங்க ரங்கன்மா வந்து இங்கே ஔவையார் தண்ணி 11 மண்டபம் ஜீவபுரம் மண்டபத்துக்கு வருவார். அது 1000 வருஷம் வாழ்ந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து இந்துக்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் உண்டே ஒழிய முஸ்லீம்கள் வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். இது சம்பந்தமான பல ஆவணங்கள் தேவைப்படுவதால் நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரையும் நாங்கள் முதன்மைச் செயலாளர்களையும் சந்திக்க உள்ளோம். எங்கள் கிராமத்தின் சார்பாக எங்கள் ஊராட்சி தலைவரை எடுத்துக்கொண்டு ஊர் பொதுமக்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் போய் அந்த ஆவணங்களையும் ஒரு சரிபார்க்க உள்ளோம். இது சம்பந்தமாக திருச்சி மாவட்டத்தில் 12 ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் வந்து தகவல் அனுப்பிச்சிருக்காங்க. எங்கள் பஞ்சாயத்தில் வந்து ஜாயின் 3 ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து எங்கள் தொகுதி ஜாயத்தில் வந்து இந்த திருச்செந்தூர் இனாம் கிராமத்தை மட்டும் தான் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. மற்ற எல்லா பஞ்சாயத்தையும் பார்த்தா ஒரு சில சரவணம் எடுத்திருக்காங்க. திருச்சி டவுனில் எடுத்திருக்காங்க. பாண்டமங்கலம் இப்படிங்க திருநெல்வேலியும் திருச்சி மாவட்டத்தில் திருநெல்வேலி ஊர் இருக்குது, அதையும் சேர்த்து எடுத்திருக்காங்க. இப்படி எல்லாம் பார்த்து எனக்கு வந்து கிடைச்ச தகவலில் எங்கள் பஞ்சாயத்து உள்ள ரெக்கார்டு மட்டும் வாங்கிக்கணும். டோட்டல் வில்லேஜ் ரெக்கார்டு நான் வாங்கலை. தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளவு இது கொடுத்துருக்காங்க? இது வரைக்கும் 120 பக்கம் ரெக்கார்டு வந்து எல்லா ரீசோர்ஸ் அமைச்சிருக்கு. தமிழ்நாடு டோட்டலில் தமிழ்நாடு வந்து 200 ரெக்கார்டாக அமைச்சிருக்காங்க. ஆனால் எந்தெந்த ஊர்னு தெரியல. ஒன்று இது போல் வந்து பல கிராமங்களும் முழுமையாக வந்து வகுப்புவாதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எதனடி இப்போ கொடுத்தாங்க என்ன ரெக்கார்டுன்னு தெரில. ஆனால் அந்த ரெக்கார்டை கேட்டால் ரீசோர்ஸ் தெரியலன்னு சொல்கிறாங்க. ஒன்றே ஒன்று வகுப்பாளர்கள் அனுப்பிச்சிருக்காங்க, ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்கள் 1928 போட்ட ரெக்கார்டில் வச்சுருக்கோம். நான் வில்லவன் சீட்டு போடுத்துறேன் சார் வந்து 1928 கிடையாது வச்சுருக்கோம் கொடுக்குறோன்னு சொல்கிறோம். அதையும் ஏற்றுக்கல ரீஸ்டார் வந்து. எனக்கு வந்து பத்திரம் ஆகாமல் இருக்கிறதுனால எனக்கு நெருக்கடியில் எனக்கு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு, அதாவது நெஞ்சு வலி மாதிரி வந்துருச்சு. எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கேன். யாருமே ஒன்றும் அதுக்கப்புறம் யாருக்கா எல்லாத்துக்கிட்டையும் போய் கலெக்டர்கிட்ட வெவ்வேறுட்டெல்லாம் எல்லா தலையரை வச்சு சொன்னால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எடுக்கிறேங்கிறாங்க. இது வரையும் போன திங்கக்கிழமை கொடுத்தது, இப்போ இந்த திங்கக்கிழமை வரப்போது ஒன்றுமே எந்த நடவடிக்கை ஆஸ்கினும் எடுக்கலை. இது வந்து அரசு தான் தலையிட்டு முதலமைச்சர் தலையிட்டு இதை எனக்கு செஞ்சு கொடுக்கணும். அமைச்சர்லாம் போய் பார்த்தீங்கன்னா அமைச்சர் வந்து இதை கண்டுக்கவே இல்லை.
அமைச்சரும் கண்டுக்கல, அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. அமைச்சர் இதை பற்றி காதலே வாங்கலை. அதே மாதிரி ஸ்டாலின் அது அப்புறம் பொய்யாமணியும் அதை பற்றி காதலே வாங்கலை. எல்லாம் அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தவிர இதை பற்றி காதலே வாங்கலை, அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன இருக்கீங்க? நான் கட்சியில் டிஎம்கேல உறுப்பினராக இருக்கேன். நான் கட்சி உறுப்பினராக இருக்கேன். உறுப்பினராக நாங்கள் 250 குடும்பம் இருக்கோம் மொத்தத்தில். கட்சியில் இருக்கோம் நாங்கள் டிஎம்கேல. எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. போஸ்டர் ஓட்டுறவங்களுக்கு தான் மின்னுரிமை கொடுக்குறாங்க அமைச்சருங்கள்லாம். எங்களை மாதிரி உறுப்பினர்லாம் நாய் மாதிரி பார்க்குறாங்க. எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. உறுப்பினர்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. எங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க. எங்களை இந்த வாழை ஒடிஞ்சோடனே தான் என் வயலே வைக்க போனேன். இதுக்கு போய் கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறேன். எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. வந்து பார்த்துட்டு விஓலாம் எழுதி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து பதிவு பண்ணிட்டுவானே. எதுவுமே பார்க்கல. எந்த இதுவும் பண்ணல. இது சமயபுரம் தேர் அன்னைக்கு ஒடிஞ்சது. இது எந்த இதுவுமே வந்து பார்க்கல. எதுவுமே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கலெக்டர்கிட்ட கொடுத்து இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இது வந்து மாடல் ஆட்சி. இது என்ன இது திரவண ஆட்சிங்கிறார. தவிர எந்த இதுவும் எடுக்கலை. எங்களுக்கெல்லாம் எந்த சலுகையும் கொடுக்கல. உறுப்பினர்களுக்கெல்லாம் எந்த சலுகையும் அவர் பண்ணலை.